ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பைக்கு தொடருக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் ரசிகளோட எல்லாருடைய பெரிய கவலையும் என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாரா, அவர் எப்போது ஓய்வு முடிவை அறிவிப்பாரு, இந்த மேற்கிந்திய தீவுகள் தொடருக்கான சுற்றுப்பயணத்தில் மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படுவாரா அல்லது பிசிசி அவரை ஓரம் கட்டப்படுவாங்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள எழுந்திருக்கு. தற்போது அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடை கிடைச்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி தோல்வியை தழுவுனதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வராங்க. அதுல பல முன்னாள் வீரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தோனிக்கு ஆதரவாகவும் ஒரு சில பேர் மகேந்திர சிங் தோனிக்கு எதிராகவும் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த உலகக்கோப்பைக்கான அரையிறுதி போட்டியில டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சீக்கிரமா அவுட் ஆகி வெளியேறிய போதும் கூட ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை வெற்றிக்கு ரொம்பவே அருகில் அழைச்சி வந்தாங்க. இருந்தாலும் எல்லாருமே மகேந்திர சிங் தோனி இன்னும் கொஞ்சம் வேகமா விளையாடினா இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு மகேந்திர சிங் தோனியை குறை சொல்றாங்க. அதே போல பல முன்னாள் வீரர்கள் மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பையோடு இந்திய அணியில இருந்து ஓய்வு பெற்று விடணும், பிசிசிஐ அவரோட அணியில தேர்வு செய்யக்கூடாது அப்படின்லாம் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கும் மகேந்திர சிங் தோனி நீண்ட நாள நண்பரான அருண் பாண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பையோட ஓய்வுலாம் பெற மாட்டாரு, கண்டிப்பா தொடர்ந்து நீண்ட நாட்கள் இந்திய அணிக்காக விளையாடுவாரு. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை நான் நேர்ல போய் சந்திச்சேன். அப்போது அவருடைய ஓய்வு குறித்து கேள்வி கேட்ட போது, இப்போதைக்கு ஓய்வு பெறும் ஐடியா என்கிட்ட இல்ல, தொடர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்கேன் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி அவர்கிட்ட சொல்லியிருக்காராம். மகேந்திர சிங் தோனியோட ரொம்பவே நெருங்கிய நீண்ட கால நண்பர் தான் அருண் பாண்டே அவர்கள். தோனி கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விடுவாரோ அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கவலையா இருக்கும் போது, அவருடைய நண்பர் அருண் பாண்டே இது போன்ற ஒரு தகவலை வெளிப்படுத்திருக்கிறது இந்திய ரசிகர்கள் எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாது, இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடர்ல மகேந்திர சிங் தோனி கண்டிப்பா விளையாடுவாரு அப்படின்ற தகவலையும் அருண் பாண்டே அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணமே விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா போன்ற முக்கியமான வீரர்கள் இந்த தொடரில் ஓய்வு கொடுக்கப்படுற காரணத்தினால மகேந்திர சிங் தோனி இளம் வீரர்களை வழிநடத்துவதற்காக இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் விளையாட போறாங்களாம். இந்த தகவல் தற்போது தோனியோட ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.